நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அரசியலும் கட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அடிமட்ட தொண்டர்கள் வரையிலான அனைத்து விவரங்களையும் தலைமைக் கழகம் அறிந்துள்ளது என்றும், வரும் 26 தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 40 தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மார்ச் 1 தேதி தனது பிறந்தநாளை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டாம் என்று கூறிய முதலமைச்சர், சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீதான நடவடிக்கை மோசமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அரசிலும் கட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் வரும் மார்ச் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.